திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடந்த 24 மணி நேரத்துல தமிழ்நாட்டிலே அதிகபட்சமா திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் மிருகனமழை ஆனது பதிவாகி இருக்கிறது. அதுவும் இரண்டு இடங்களில் மிருகனமழை என்ற அளவிலையும் கனமழை என்ற அளவிலும் இரண்டு இடங்களிலும் பரவலாகவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மலைப்பகுதிகளில் அதிக அளவு மழைப்பொழிவு ஏற்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்துல திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கம் பகுதியில 15 சென்டிமீட்டர் மழையும் ஊத்து பகுதியில 13 சென்டிமீட்டர் மழையும் என்ற அளவில் மிருகனமழை பதிவாகி இருக்கிறது. அதே போன்று காக்காச்சி பகுதியில 12 சென்டிமீட்டர், மாஞ்சோலில் 9 சென்டிமீட்டர் என்ற அளவிலும் மழை பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழைப்பதிவு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கக்கூடிய சூழல. இதற்கு காரணமாக கேரள கடலோர பகுதிகளில் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுவதாகவும், இதே போன்று இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகளில் இலங்கைக்கு தெற்கே ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாகவும் தொடர்ந்து இந்த நிலை அடுத்திருக்கூடிய 24 மணி நேரத்திற்கும் நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. இதன் காரணமாக இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் மட்டும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஆண்டு நமக்கு, அதாவது கடந்த அக்டோபர் 1 பிறகாக வந்த அந்த வடகிழக்கு பருவமழையுடைய தீவிரம் முழுவதுமாக குறைந்திருக்கிறது. இனிவரும் காலங்களில் படிப்படியாக மழை குறைந்து நமக்கு அந்த குளிர்காலமான தொடர்ந்து நீடிக்கும் என்ற ஒரு அறிவிப்பும் வானிலை ஆய்வு மையத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் வடகிழக்கு பருவமழை வெளியேறக்கூடிய நாள் அறிவிக்கப்படாத சூழல்ல கனமழை என்ற அளவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பம் பதிவாகவும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.